Welcome to my channel Sadhana Aroma. In the channel subscribe பண்ணாத subscribe பண்ணிடுங்க. மறக்காம bell icon press பண்ணுங்க. இன்னைக்கு வந்து சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பாப்போம். இது வந்து சப்பாத்தி, naan, ரொட்டிக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான சைட் டிஷ். எப்படி பண்றதுன்னு பாப்போம். இதுக்கு தேவையான ingredients பன்னீர் 200 g, பட்டர் 5 tablespoon, ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 5 முந்திரி, 2 பல் பூண்டு, ஜிஞ்சர், உப்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சர்க்கரை. ஃபர்ஸ்ட் அடுப்பத்த வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு பானால் எடுத்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா உருகினவொடனே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப பொன்னிறமாக வறுக்கணும் அப்படின்றது இல்லை, லைட்டாக வணங்கினாலே போதும். ஏன்னா நம்ம மிக்சியில் வந்து மசாலாவாக அரைக்க போகிறோம். அதனால் இப்போ வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு லைட்டாக வணக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் வணங்கும் நல்லா. இப்போ வந்து நம்ம 3 தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கோம், அதை வந்து சேர்த்திக்கலாம். வந்து 2 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, அப்புறமா 5 முந்திரி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் வேக வச்சா போதும். இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி தோலெலாம் தனியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு இதை பேஸ்ட் நம்ம வந்து நல்லா மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். லைட்டாக தழுவிட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், நான் கலருக்காக அதை சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலான சில்லி பவுடரே சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகரை சேர்த்திக்கிறேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் இல்லை உப்பு வேணும்னா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம். லைட்டாக தொலைவி விட்டாலே போதும். இப்போ வந்து இதை ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து மூடி குக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். கடைசியாக உங்களுக்கு வேணும்னா க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீம் இல்லாதவங்க பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நான் பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். போய் பாருமா, அங்க ஏன் சிரிக்கிறீங்க? போய் பண்ணி வச்சிருக்கீங்க, போய் பார்த்துட்டு சொல்லு. என்னம்மா இது, இதுக்குதான் சிரிச்சீங்களா? இருந்தாலே உங்களுக்கு ரொம்ப பாசமா, கரெக்டா ஒரே ஒரு பீஸ் வச்சிருக்கீங்க. செஞ்சா எனக்கே இவ்வளவுதான் கொடுப்பீங்களா? சரிம்மா, அடுத்த முறை பார்க்கலாம். நான் பார்க்கலாம். சரி சரி.